அது வந்து உங்களுக்கு சிஆப் நிறுவனத்தானே ஒரு ஞான வேலி வந்து உங்களுக்கு ஏபிசி தமிழ்நிலை சேவை நிலையத்தில் உங்களுக்கு தந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருந்து எங்களுக்கு யானையால் ஒரே அழிவு தான். ஒரு ஏக்கர் விவசாயம் செய்கிறால் சாதாரணமாக கால் ஏக்கர் பண்ணாமல் தான் வட்டி எடுக்கிறோம். இந்த முறை இந்த யானை வேலி வந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 240 ஏக்கருக்கு இந்த ஒரு கட் அவுட்டு கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் இன்னும் ஒரு யானை காலடி எடுத்து வைக்கிறது. நாங்கள் எல்லாருமே சோழர் சின்ன சின்ன சோழர்களை வச்சு வச்சு காரன் வேலி போடுறது, அதுக்கு வந்து கம்பி கட்டையை தள்ளுறது, பேருந்து உள்ளுக்கு வர்றது, உள்ளுக்கு வந்தால் வெளியே போயிடலாமல் ரெண்டு தடுமாறும், அப்படியெல்லாம் பெரிய கஷ்டப்பட்டாங்க. இந்த 240 ஏக்கரில் 48 யானை ஒரு பகல் நின்று நாங்கள் ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் விரட்டி கலைச்சினாங்க வெடி போட்டு. இப்போது இந்த யானை வேலி வந்ததால் யானைகள் ஒன்றுமே நெருங்கிறது இல்லை, வரும் கம்பியை கண்ட உடனே திரும்பி. இப்போ இதில் வந்து 240 ஏக்கருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 50-60 கொட்டல் போட்டோம். இந்த முறை நாங்கள் இதுக்கு பாதுகாப்புக்கு வேண்டி நாங்கள் ஒரு கொட்டில் போட்டோம், இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். நாங்கள் விவசாயிகள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த லைனை மட்டும் பார்த்தோம்னா சரி, வெயில் இல்லாட்டிக்கும் இது ஃபுல் சார்ஜ் ஏறுது எங்களுக்கு. நாங்கள் இந்த 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 போதுக்கெல்லாம் 7 நாள் எங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் சூரியனையே காணல, அவ்வளவுக்கு மழை பெய்தது. அப்படி இருந்தும் ஆனால் எங்களுக்கு கரண்ட்டு ஃபுல்லாக சார்ஜ் இருந்தது. யானை எந்த யானையுமே வரவும் இல்லை. மேலேயே ஒரு பிரியோசனமான யானை வேலி என்று தான் நாங்கள் சொல்லுவோம். சில நேரங்களில் பெரிய ஒரு கட்டை ஒன்று அப்படியே தூக்கி கொண்டு வந்து அப்படி இப்படி போடும், போடக்குள்ளே அந்த ஈரத்தடியாக இருக்கும், எப்படியோ நிலத்தில் டச்சிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த கம்பி அதுக்கு அடிச்சோடனே அப்படியே விட்டுட்டு குளறை கொண்டு ஓடும். அப்போ எங்களுக்கு இந்த நில அமைச்சர் வேலை செஞ்சால் நாங்கள் பக்கத்து பேசியாவில் போட்டு நாங்கள் பார்ப்போம். அதனால் எங்களுக்கு இது நல்லொரு யானை வேலியாக நாங்கள் நினைச்சு கொண்டு வந்தோம். மேலே எல்லா விவசாயிகளும் சந்தோஷப்படுறாரு. நாங்கள் எப்படியும் ஒரு போகத்தில் நாங்கள் கமக்கராமிப்பால் நாங்கள் சிபாரிசு செய்து அவங்க கமல்நில சேவையில் வருவாங்க யானை அழிவு பார்க்க. நாங்கள் கிட்டத்தட்ட 120 ஏக்கருக்கு மேலே 550 ஏக்கர் மொத்தம் 120 ஏக்கர் பயனளிப்பு அரசாங்கத்தால் எங்களுக்கு வழங்கப்படும். ரெண்டாம் அந்த அளவுக்கு யானை அழிச்சுப்போம். 120 ஏக்கர்னா இவ்வளவு விவசாயிக்கு நஷ்டமாயிருக்கும். ஆனால் இப்போ இது வரைக்கும் இன்னும் ஒற்று நெல் யானை சாப்பிடுது. நாங்கள் மிக நல்ல விஷயம் உண்டு, நன்றி சொல்கிறோம். எல்லா விவசாயிகளும் நாங்கள் நன்றிப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தந்த உதவிய நிறுவனங்களுக்கு நன்றி.